अस्सलाम वालेकुम, वेलकम बैक टू रूफास किचन। वीडियो क्लब चैनल को पुलसा रेड कलर सब्सक्राइब बटन क्लिक पनी सब्सक्राइब पनी कोंगा पक्कतल का बेल आइकॉन क्लिक पनी कोंगा अपदा नांगा पोड़ा वीडियोस उंगलुक्कु नोटिफिकेशन ला वरो। वांगा वीडियो कुल पोलाम। नम्मा रोम्बवे सूपराना सम्मर रेफ्रेशमेंट ड्रिंक दा पाक्क पोरोम, कुलिकी सर्बत। इदु वंदु केरला रोम्बवे फेमस, रोम्ब सिंपल अंड रोम्ब टेस्टिया इरुक्कुम। इदुक्कु एन्नेन्ना इंग्रीडियंट्स देवेन्नु पाक्कलाम। पच्चै मिळगाय, ओरु लेमन, ओरु ग्लास अलवुक्कु तण्णि, सब्जा सीड्स, शुगर वंदु ओरु कप एडुत्तुक्कोंग। इदुल रोम्ब इम्पोर्टेंट, इंद मादिरि ओरु कंटेनर वेणुम। इल्लैना उंगा इंद मादिरि कंटेनर इल्लैना बाटिल्ल कूड नींगा செஞ்சுக்கலாம், நார்மல் வாட்டர் பாட்டில்ல। இப்போ அந்த 1 கப் சுகரை ஒரு பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கோங்க, அது மூங்கற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க। ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இந்த சக்கரை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் நம்ம। இதுக்கு வந்து கம்பி பதம் அதெல்லாம் எதுமே பார்க்க வேணாம், அந்த சக்கரை நல்லா கரஞ்சா போதும். இப்போ பாருங்க நல்லா கரஞ்சிருச்சு, இப்போ இத நல்லா ஆற வச்சிரலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, இப்போ அந்த கண்டெய்னர் வச்சிருந்தோம்லயே அதுல வந்து ஒரு கால் பகுதி அளவுக்கு இந்த சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் நான். இப்போ இதல ஒரு சின்ன பீஸ் லெமன் நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம்லயே அத போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை நம்ம கீறி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடலாம். சோ இப்போ இதல ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க। ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட ஐஸ் கியூப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லெமன் ஒரு லெமன் அளவுக்கு புளிஞ்சி விட்டுருங்க। உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் லெமனை। ஒரு சிலருக்கு புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா பிடிக்கும்னா நீங்க ஜாஸ்தி எடுத்துக்கலாம், இல்லனா ஒரு கால் லெமன் அளவுக்கு கூட புளிஞ்சி விட்டுக்கலாம். இப்போ இத நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, நீங்க ஷேக் பண்றதுல தான் அந்த டேஸ்டே இருக்கு, நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க, அப்பதான் அந்த பச்சை மிளகாயில இருக்க அந்த காரம் அப்புறம் லெமன்ல இருக்க அந்த புளிப்பு எல்லாமே mix ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ நல்லா mix பண்ணிட்டு நல்லா குலுக்கணும் அத। சோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து குலுக்கி சர்பத். சோ நல்லா குலுக்கிட்டு இந்த மாதிரி ஊத்திடலாம். ஸோ நம்மளோட குலுக்கி சர்பத் ரெடி ஆயிடுச்சு, வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம், அது நம்ம குலுக்கும் போது நல்லா அது கரைஞ்சிருக்கும். ஸோ தேவைன்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பச்சை மிளகாய் போட்டதுனால காரமாக இருக்கும்ன்ட்டு நினைக்காதீங்க, காரமாக இருக்காது, பட் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சூப்பரான கிச்சன் ரெசிபீஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.